ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ശ്രീ സൗന്ദര്യ ലഹരി. ശ്ലോകം 15. ശ്രീ ശരജ്യോത്സ്ന ശുദ്ധായൈ നമഃ. ഇതിൽ അമ്പാൾ കൽവിജ്ഞാനത്തെ കൊടുക്കക്കൂടിയവൾ, സംഗീത ജ്ഞാനം തരുപവൾ, കവിതയ് അളിപ്പവൾ. இந்த ஸ்லோகத்துல வாக்தேவியான ஆதிமகா சரஸ்வதியின் வடிவத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம பத்னியான சரஸ்வதியோட வடிவம் பின் தோன்றியது. சரஸ்வதி கட்டாட்சத்தால வித்தையில் உயர்வடைய விரும்புபவர்கள், சங்கீத ஞானம் பெற பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களது வாழ்விலும் தங்களது தேர்விலும் வெற்றி பெற, வேலை வேண்டி தேர்வு எழுதுபவர்கள் தங்களது பரீட்சையில் வெற்றி பெற, கவிதை புனையும் வல்லமை ஏற்பட, கவித்துவம் பாண்டித்யம் ஏற்பட, சத் கவித்வ ரச்சன பட்டிஷ்டதா சித்தியர்த்தம். இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல தேவியின் சுத்த சத்வ வடிவம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஷரத் ஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜட்டாஜூட்ட மகுட்டாம் வரத்ராசத்ராண ஸ்பட்டிக குட்டிகாம் புஸ்தகராம் சக்ரன் நத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிததே மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரீனா பணித்தயக. ஷரஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜட்டாஜூட மகுடாம் வரத்ராசத்ராண ஸ்பட்டிக குட்டிகா புஸ்தகராம் சக்ரன்னத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிததே மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரீனா பணித்தய. ஷரஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜட்டாஜூட மகுடாம் வரத்ராசத்ராண ஸ்பட்டிக குட்டிகா புஸ்தகராம் சக்ருண்ணத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிததே மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரீனா பணித்தய. இந்த ஸ்லோகத்தோட பொருள்ல தெய்வத்தின் குரல்ல ஆச்சாரியால் சொல்லியிருக்கதையும் சேர்த்து பார்க்கலாம். முதல் 41 ஸ்லோகங்கள் ஆனந்த லஹரினும், அடுத்துள்ள 59 ஸ்லோகங்கள் ஆச்சாரியாளால பூர்த்தி செய்யப்பட்டது சௌந்தர்ய லஹரின்னும் சொல்லப்படுறதுன்றத பார்த்தோம். இந்த ஆனந்த லஹரி ஸ்லோகங்கள்ல சில ஸ்லோகங்கள் லலிதாம்பாள் ரூபத்துல இல்லாம, ஆனா ஸ்ரீவித்யா தந்திரத்துக்கு சம்பந்தமான வேற தேவதா ரூபங்கள்ல அம்பாள் அனுகிரகம் செய்யறத சொல்லியிருக்கு. அப்படி சொல்லப்பட்டதுல ஒரு ஸ்லோகம் இது. வீணை இல்லாத ஒருவித வாக்தேவி ஸ்வரூபமா அம்பாள இங்க சொல்லிருக்கு. வாக்தேவின்றது சரஸ்வதியை தான் குறிக்கிறது இங்க. ஷரத் ஜோத்ஸ்னா சுத்தாம், ஷரத்ன்றது ஷரத்காலத்தை குறிக்கிறது. ஷரத்கால நிலவு போல வெளுப்பானவள், தூயவள். சசியுத்த ஜட்டாஜூட்ட மகுடாம், சந்திரனோடு கூடிய ஜட்டாமுடியை மகுடமாக உடையவள். சந்திரகலைய முடியில் தரிச்சிருக்கிறதுனால பராசக்தியினுடைய வடிவத்திலிருந்து இது வேறென்று அப்படின்றத நாம் இங்க உணர்ந்து கொள்ளலாம். வர வரன்னா வரமுத்ரை, திராச திராண, திராசன்னா பயம், திராணம்னா ரட்சிக்கிறது. பயத்திலிருந்து ரட்சிக்கிறதுனா அபயம் தானே, அதனால ரெண்டு ஹஸ்தங்கள்லயும் வர அபய முத்திரை வச்சிருக்கா. ஆனா முன்னாடி ஒரு ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்துல உன்ன தவிர எல்லா தேவதைகளும் அபய வரத முத்திரை காட்டுறான்னும், பராசக்தியோட திருவடியே அதற்கு சமானமா உயர்ந்ததுன்னும் ஆச்சாரியால் சொன்னான்னு பார்த்தோம். அதனால லலிதாம்பாளுக்கு வேறான ஒரு ரூப பேதத்தை சொல்றதுக்கு வர அபயம் காட்டும் சரஸ்வதி ரூபமா இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்கா ஆச்சாரியால். ஸ்பட்டிக குட்டிகா புஸ்தகராம், ஸ்பட்டிக குட்டிகாம்ன்றது ஸ்பட்டிக அக்ஷமாலைய குறிக்கிறது. அக்ஷமாலைன்றது அக்ஷரமாலை தான். ஆவ்ல இருந்து க்ஷ வரைக்கும் உள்ள 51 அக்ஷரங்கள்ல ஒரு அக்ஷரத்துக்கு ஒன்னா 51 மணிகளை கோத்து பண்ணினதுதான் இந்த அக்ஷமாலை. அந்த ஸ்பட்டிக அக்ஷமாலையும் புஸ்தகராம் புஸ்தகத்தையும் சுவடியையும் கரத்தில் கொண்டவள் அப்படின்றது பொருள். வர அபயமும் ஜபமாலையும் சுவடியும் வைத்து கொண்டிருக்கும் அந்த வாக்தேவியை சாது ஜனங்களாயிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தரம் நமஸ்கரிச்சிட்டாலே போறோம். சதாம்னா சாது ஜனங்களை குறிக்கிறது. சக்ரன்னத்வா, சக்ரத் அப்படின்னா ஒரு தடவை, ஒரே ஒரு தடவைன்றதுதான் அர்த்தம். ஒரே தடவை நமஸ்கரிச்சாலே போறோம். யார்ன்றது இங்க முக்கியம். யாரானும்னு சொல்லல, சாதுக்களாக உயர்ந்த சீலங்கள் உள்ளவர்களாக இருப்பவர்கள் ஒருமுறை நமஸ்காரம் பண்ணாலே போறோம். அவர்களுக்கு மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரீனா பணித்தயக அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது மாதுரியத்துக்கு பேர் போன மூண சொல்லியிருக்கார். மது தேன், க்ஷீரம்னா பால், திராட்சைன்னு அது மதுரமா இருக்கிறது மட்டுமில்ல, சுலபமா முழுங்கி சுலபத்துல ஜீர்ணமாகி புஷ்டி கொடுக்கறது இந்த மூணும் தான்.
அதை மிஞ்சினது இல்லையாமா. அந்தராத்மாக்குள்ள முழுங்கி ஜீர்ணிச்சு பரமார்த்திகமா புஷ்டி பெற செய்யற வாக்குக்கு இப்படி ஒரு உபமானம் கொடுத்திருக்கா ஆச்சாரியாள். சாது ஜனங்களுக்கு தேன் பால் திராட்சை போல மதுரமான வாக்கை வர்ஷித்து மழை போல கவி பாடும் சக்தி, அந்த வாக்தேவியை ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணாலே அவள் அனுகிரகம் உண்டாருதான் கிடைச்சுடுறதான். அப்படிப்பட்ட வாக்சக்தி உண்டாருதுன்னு சொல்லாம இங்க கவிநயத்தோட எப்படி உண்டாகாம இருக்க முடியும்? கதமிவ ந சந்நிததே அப்படின்னு கேள்வி ரூபத்துல கேட்டிருக்கா இங்க ஆச்சாரியாள். நத்வா நத்வா அப்படின்னு ரெண்டு தரம் வந்திருக்கு இல்லையா, ரெண்டும் வேற வேற அர்த்தம். ஒரு நத்வா நமஸ்காரத்தை குறிக்கிறது, இது ஒரே வார்த்தை. இன்னொரு நத்வா ந துவான்றது ரெண்டு வார்த்தை, அதுதான் இங்க வாக்வன்மை உண்டாகாமல் இருக்குமா அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறது. இந்த ஸ்லோகத்தோட முழுமையான பொருளா, ஹே பராசக்தியே, நீ சரத்கால நிலவு சந்திரன போல வெளுப்பானவள், தூயவள், சந்திரனோட கூடிய ஜட்டாமுடியை மகுடமாக உடையவள், வரமுத்ரை பயத்திலிருந்து காப்பதான அபயமுத்ரை, ஸ்படிக அக்ஷமாலை புஸ்தகம் இவைகளை கரங்களில் கொண்டவள். இப்படிப்பட்ட உன்னை ஒரு முறை ஒரே முறை நமஸ்கரித்தாலே வணங்கினாலே அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு சத்துக்களான மேன்மக்களுக்கு தேனும் பாலும் திராட்சையும் சேர்ந்தால் போன்ற இனிய சொற்றொடர்கள் இனிமையான வாக்குகள் சொல் நயங்கள் எப்படித்தான் கைகூடாமல் போகும் அப்படின்னு சொல்றா ஆச்சாரியாள். இதுல சரஜ்யோத்ஸ்னா அப்படின்னு பார்த்தோம், தூய நிர்மல வடிவானவள் அப்படின்னு. இது ரஜோகுண தமோகுணமற்ற சுத்த சத்துவத்தை இந்த வெண்மை குறிக்கிறது. அதனால இந்த வடிவில் உபாசிப்பதற்கும் மனசுல சத்வகுணம் மேலிட்டு இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த சரத் காலத்துலதான் அவளுக்கு சரஸ்வதி பூஜையும் பண்றோம். சரத்ன்றத வச்சுதான் அவளுக்கு சாரதான்ற பெயரே இருக்கு. ஆச்சாரியாளுக்கு சாரதான்ற நாமத்துல விசேஷமான பிடிப்பு உண்டு. வித்வத்ல சிகரத்துக்கு போய் பாஷ்யம் ஸ்தோத்திரம் வாதம்னு ஏராளமா பண்ணினவர்ன்றதால அவருக்கு சரஸ்வதி ரொம்பவே முக்கியம். சாரதான்னா சாரமான தத்துவத்தை அனுகிரகிப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஞானம்தான் சாரமான தத்துவம். அதனால ஆச்சாரியாளுக்கு அந்த பேர்ல தனியான பிடிமானம் உண்டு. ஸ்ருங்கேரியிலையும் சாரதாம்பாள் அம்பாளையே ஆச்சாரியால் பிரதிஷ்ட பண்ணிருக்கா. காஞ்சி மடத்துக்கும் சாரதா மடம்ன்ற பேர் உண்டு. இங்க ஆதிமகா சரஸ்வதி வடிவம் அப்படின்னு பார்த்தோம், பிரம்ம பத்னி சரஸ்வதி வடிவம் பின் தோன்றியது. ஆதிசக்தியானவள் தன்னிடமிருந்து முக்குணங்களால் மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகா காளி அப்படின்ற மூன்று வடிவங்களை தோற்றுவித்தாள். அப்புறம் அந்த வடிவங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் இரட்டை வடிவங்கள் தோன்றின. ஆதிலட்சுமியான மகாலட்சுமியிட்டேர்ந்து பிரம்மாவும் லக்ஷ்மியும், மகா சரஸ்வதியிட்டேர்ந்து விஷ்ணுவும் பார்வதியும், மகா காளியிட்டேர்ந்து சிவனும் சரஸ்வதியும் சகோதர சகோதரிகளா தோன்றினா அப்படின்னு தேவி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிவனும் சரஸ்வதியும் சகோதர சகோதரிகள்னு பார்த்தோம். ஈஸ்வரனோட ரூபம்தான் தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி. அதனால சரஸ்வதிக்கு சொல்லப்பட்டிருக்கிற அக்ஷமாலையும் புஸ்தகமும் ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியா இருக்கிறப்போ அவருக்கும் இந்த ரெண்டுமே உண்டு. அவர் கையிலையும் அக்ஷமாலையும் புஸ்தகமும் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கல்வி அனைத்தையும் என் கடாட்சத்தால் பெறலாம் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காகவே தேவி புஸ்தகத்தையும் ஸ்படிகமாலையும் கையில் தரித்துள்ளாள். சரஸ்வதி அஷ்டோத்திரத்தை எடுத்துண்டா பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக அப்படின்னு வருது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எடுத்துண்டாலும் அப்படியே வரும், அம்பாளே பிரம்ம ரூபமா, சிருஷ்டி கர்த்திரியா, கோவிந்த ரூபினியா, கோப்திரியா, ருத்ர ரூபமா, சம்ஹார ரூபினியா விளங்குறா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அவள் ஒருத்தி தான் இப்படி எல்லா ரூபத்திலையும் இருந்து விளையாடுகிறாள் அப்படின்னு மகாபெரிவா நமக்கு சொல்றா. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருளா சொல்லப்பட்டிருக்கு. சரஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜடாஜூட மகுடாம் வரத்ராசத்ரான ஸ்படிக குடிகா புஸ்தக கராம் சக்ருண்ணத்வானத்வா கதமிவ சதாம் சந்நிததே மதுக்ஷீரத்ராக்ஷா மதுரி மதுரி நாஃப் பணிதயஹ. ஜபமுறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் நல்ல கவிதைகள் இயற்றும் வல்லமையும் பரீட்சைகளில் வெற்றியும் ஏற்படும். ஜலத்தில் ஒரு வட்டம் வரைந்து அதன் நடுவே 6 முறை சம் எனும் பீஜாட்சரத்தையும் எழுதி ஜப்ப முடிவில் அந்த ஜலத்தை அருந்தவும். இதை அவசியம் குருமுகமாக மட்டுமே செய்ய வேண்டும். நைவேத்தியம் தேன் பழம் சர்க்கரை. ஸ்ரீ சரஜ்யோத்ஸ்னா சுத்தாயை நமஹ.
ஸ்ரீ குருப்யோ நமஸ்காரம்.